அனைவருக்கும் வணக்கம். எம்சியு என்று அழைக்கப்படுகிற முத்தையா சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எட்டாவது படமாக வந்திருக்கிற படம் தான் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம். அது நம்ம எம்சியு நினைக்கலாம். அதாவது ஒரு படத்துக்கும் ஒரு படத்துக்கும் தொடர்பு இருந்தால் அது வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. முத்தையாவுடைய எல்லா படத்துலையுமே மதுரை ராமநாதபுரம் அப்படிங்கிற மண்ணுடைய தொடர்ச்சி இருக்கும். அதனால் இது முத்தையா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எம்சியுன்னு நம்ம தாராளமாக அழைக்கலாம். அந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் வந்து ஒட்டுமொத்தமான முத்தையா அவர்கள் மீதான பிம்பத்தை உடைத்திருக்கிறது. முத்தையானா சாதி படம் எடுப்பார், ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான படமாக எடுப்பார். ராமநாதபுரம், அருவா, வேட்டி, மீசை, அப்படி விட்டுறா அவனை விடாதீக அப்படிங்கிற மாதிரியே காட்சி இருக்கும் அப்படிங்கிற பிம்பத்தை உடைத்திருந்து முழுக்க முழுக்க ஒரு மனித நேயத்தை இந்த படம் பேசியிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்பினர், குறிப்பாக நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் மேடையில் பேசக்கூடிய அரசியலை திரையில் காட்டியதற்காக முத்தையா அவர்களுக்கு நம்முடைய ராயல் சல்யூட். இஸ்லாமியர்னாலே வந்து அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க, பாகிஸ்தான் வந்தவங்க, இஸ்லாமியருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், அவங்களுடைய கலாச்சாரத்தை பாருங்கள், அவங்களுடைய பண்பாடை பாருங்கள், அவங்களுடைய உடையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்திற்கு செருப்ப கரட்டி அடிக்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் அவங்க மார்க்கம்தான் மாறியிருக்காங்க. மண்ணு ஒன்றும் மாறலை. அங்கே சாதியை வச்சு ராமநாதபுரத்தை அரசியல் பண்ண மாதிரி சமயத்தை வச்சு அரசியல் பண்ணாத, முதல்ல அந்த கரவெட்டிக்காரன் ஊருக்குள்ளே விட்டதே தப்புன்னு சொல்லி பல இடங்களில் தன்னுடைய வசனங்கள் மூலமாக இந்த மதவாத அரசியலுக்கு செருப்படி கொடுத்துருக்காரு இயக்குனர் முத்தையா. அது என்ன காதர் பாஷா முத்துராமலிங்கம், அது ராமநாதபுரத்தில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், தென் மாவட்டங்களில் வாழ்ந்த மக்களுக்கு தான் தெரியும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது. இஸ்லாமியர்ல வயசு கம்மியாக இருந்தால் மாப்பிள்ளை, வயசுக்கு மூத்திருந்தா மாமா, அப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். ஏன்னா எங்கள் சொந்தக்காரன், எங்கள் அங்காளி, எங்கள் பங்காளி தான் இஸ்லாமியமாக இருக்காங்க. என் ஊர் வீராணத்தில் எங்களுடைய சொந்தக்காரன் இஸ்லாத்தை தள்ளியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்கள் குடும்பத்தில் கடைப்பிடிக்கிற அத்தனை சடங்குகளும் அங்கே கடைப்பிடிக்கப்படுது. அவங்க இஸ்லா அல்லாஹ் வழிபடுறாங்க, நம்ம சிவனையும் முருகனையும் வழிபடுறோம். அல்லாட்டையும் பிறைய இருக்குது, சிவன்டையும் பிறைய இருக்குங்கிற ஒற்றை காட்சியின் மூலமாக, வசனத்தின் மூலமாக இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாக பேச வேண்டிய செய்தியை கடத்திருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரத்தில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் எல்லோருமே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லா தள்ளியிருப்பாங்க. எப்படி நம்மளுடைய டிஆருடைய மகன் குரலரசன் அவர்கள் வந்து இன்னைக்கு இஸ்லா தள்ளியிருக்காரு, நம்ம ஐயா இளையராஜனுடைய மகன் அண்ணன் யுவன் சங்கராஜா இப்போ இஸ்லா தள்ளியிருக்காரு, நமக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர். அது போலத்தான் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை தழுவீர்கள். அவர்கள் யாரும் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்தோ அமெரிக்காவிலேருந்தோ இல்லை அரபிய நாட்டிலேருந்தோ வந்தவர்கள் கிடையாது. அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது. சபையில் சொல்கிறது தான் ஜமாத்தில் சொல்லுவாங்க, ஜமாத்தில் சொல்கிறது தான் சபையில் சொல்லுவாங்க. சபை வேறு, ஜமாத்து வேறு கிடையாது, இங்கே கருப்பு வேறு காதர் வேறு கிடையாது என்ற அரசியலை அதை கொஞ்சம் அவருடைய ஸ்டைலில் இப்படி, அயோத்தி வந்து இஸ்லாமியர்னாலே பயங்கரவாதி கிடையாது, தீவிரவாதி கிடையாது, அவர்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் என்று அயோத்தி படம் வந்து ஒரு ஸ்டைலில் காட்டுச்சோ, இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் முத்தையாவுடைய ஸ்டைலில் இந்த மண்ணுக்கான அரசியலை, மனிதநேய அரசியலை, இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை வந்து இந்த படம் பேசுகிறது. குறிப்பாக ராமநாதபுரத்தில் வாழக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்படி மாமன் மச்சாலாம் பிணைஞ்சிருக்காங்க, அதாவது பொண்ணெடுத்து பொண்ணுடுற பழக்கம் இல்லையே தவிர மற்றபடி அவங்க இணக்கமானவர்கள். அதுவும் ஆப்ப நாட்டு சபை, இந்த ராமநாதபுரம் ஜமாத்து இவங்கெல்லாம் பின்பிடிச்சிருப்பாங்க. ஒரு ஊர் திருவிழா கூட அவர் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வந்து ஆடு கொடுப்பாரு. அதுவும் பிரபு அவர்கள் வந்து இந்த படத்தில் இஸ்லாமியராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே அண்ணன் பிரபு அவர்களுக்கு இளைய திலகம் என்ற பட்டத்தை யார் கொடுத்தான்னு தெரியல. அதுக்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர் வந்து அண்ணன் பிரபு அவர்கள். அவருடைய நடிப்பையெல்லாம் பாராட்டளவுக்கு நமக்கு மிகப்பெரிய தகுதியும் வயதும் கிடையாது. உண்மையிலே இந்த படத்தில் ரொம்ப மெச்சூரிட்டியாக சிவாஜியுடைய மகன் என்பதை தாண்டி ஒரு ஆகச்சிறந்த நடிகனாக இந்த படத்தில் அண்ணன் பிரபு அவர்கள் தெரியாங்க. ஒரு இஸ்லாமிய பெரியவர் எப்படி இருப்பாரோ, அவருடைய உடல் மொழி, கண் பார்வை, உணர்வுகளை கடத்துவதாக இருக்கட்டும், மொழி உச்சரிப்பு, எல்லா நடிகர்களாலையும் அந்த மொழி கையாள முடியாது. ராமநாதபுரம் வட்டார வழக்கு என்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த வட்டார வழக்கை அண்ணன் பிரபுவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக கையாண்டிருக்காங்க. ஒரு இஸ்லாமிய பெரியவராகவே வாழ்ந்திருக்காரு. தேவர் மகன் படத்தில் ஐயா சிவாஜி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டியிருப்பாரோ, அப்படி காதர் பாஷா முத்துராமலிங்கத்தில் அண்ணன் பிரபுவர்கள் வந்து அந்த பெரியவர் கதாபாத்திரத்துக்கு அப்படி உயிரோட்டிருக்காரு. அண்ணன் பிரபுவர்களுக்கு 1000 முத்தங்கள். எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது டானாக்கரன் படத்தினுடைய இயக்குனர் தமிழ் அவர்கள். ஏற்கனவே ஜெய் பீம்ல, அசுரனில், இப்போ விடுதலை படங்களில் வந்து அவருடைய நடிப்பு வந்து பல தரப்பால் பேசப்பட்டது. இந்த படத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த வில்லன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலே நமக்கே பார்க்கும்போது அவனுக்கு யாராவது அவனை அடிக்க மாட்டாங்களா அதை சொல்லுவோம்ல, இவனை பார்த்தவொடனே அடிக்கணும் போல இருக்கியா, பார்த்தாலே குலகார மாதிரி இருக்கிறான், பார்த்தாலே கொடூரமான இருக்கான். மீசை வச்சிருக்கும் போதே தமிழர்கள், அந்த இயக்குனர் தமிழர்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கரடு மூன்றதாக இருப்பார். ஆனால் மீசையை எடுத்த பிறகு எல்லாரும் சாஃப்டாயிடுவான். சில பேர் மீசையெல்லாம் வலிச்சுட்டா ரொம்ப குழந்த மூஞ்சி மாதிரி இருக்கும், எனக்குலாம் மீசை எடுத்தால் ரொம்ப குழந்த மூஞ்சியாக இருக்கும், ஏன்னா பப்பி மூஞ்சியாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் மீசையை எடுத்த பிறகு மனுஷன் குலகுடமாக மாட்டிருக்கோம்ல,
பார்த்தாலே ஐயோ 10 வரை கொலை பண்ணிட்டு அப்படியே ஈரக்கோலையை பிடுங்கிட்டு வர்ற மாதிரியா இருக்கு. இவனை பார்த்தாலே வந்து ஐயோ வந்தோம்னா இதயத்துக்குள்ள கையோட்டு இதயத்தை பிடுங்கிடுவான் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கொடூரமான வில்லனாக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வர்ற ஒவ்வொரு காட்சியும் திரையரங்கில் விசில் பறந்தது. நம்ம ரோகிணி தான் படம் பார்த்தோம். ரோகிணி திரையில் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் தமிழர்கள் அந்த காட்சியில் அவர் வரும்போது திரை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்காரு. மனுஷன் 6.28 வர படம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கவ திரையை ஆக்கிரமித்து நிற்கிறாரு இயக்குனர் தமிழ். அவர்களுக்கு நம்முடைய ராயல் சல்யூட். படத்தினுடைய முதல் காட்சி தொடங்கி இறுதி காட்சி வரைக்கும் வந்து ராமநாதபுரத்துக்கு ஒரு டூர் போயிட்டு வந்து எப்படி இருக்கும், ராமநாதபுரம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு நம்மளே டூர் போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ கண்ணுக்கு முன்னாடி அந்த பகுதியில் காட்சிப்படுத்தினார். நம்ம ராமநாதபுரத்தில் அந்த பனைக்காடுகளை போய் நான் பதநீர் குடிச்சிக்கிறேன், நம்ம கட்சிக்காரங்களும் சேர்ந்து பதநீர் குடிச்சிக்கிறேன். அந்த பனைக்காடுகள் எப்படி இருக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கு மணல் இருக்கும். அது எந்த அது மாதிரி உலகத்தில் அப்படி ஒரு பனைக்காடுகளை பார்க்க முடியாது. மணலு மணலில் வந்து பனைக்காடுகள் இருக்கும். அது பனங்காடுன்னு சொல்ல முடியாது, பணம் ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய பனை ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இறுதி காட்சி வந்து படம் பிடிச்சிருக்காங்க. அந்த படம் பிடிச்சிக்கும் போது தெரிஞ்சிருது நம்ம வந்து டைட்டில் கார்டை பார்க்க தேவையில்லை, இல்லை வந்து விக்கிபீடியாவில் போய் பார்க்க தேவையில்லை, இல்லை படத்தில் எந்த இடத்துலையும் போஸ்ட் கூட பார்க்க தேவையில்லை. வேல்ராஜை தவிர வேறு யாராலையும் இப்படி ஒரு காட்சி படுத்தவே முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும், அதாவது மண்ணின் மகனுக்கு தான் தெரியும் எதை எப்படி காட்டணும் அப்படிங்கிறத. ரொம்ப உயிரோட்டமாக வேல்ராஜ் வந்து ஒவ்வொரு காட்சிகளையும் வந்து காட்சிப்படுத்திருக்காரு. முத்தையாவுடைய மற்ற படங்கள்லேருந்து இந்த படம் வித்தியாசப்படுவதற்கு வேல்ராஜுடைய கேமரா வந்து ரொம்ப உதவி இருக்குது. அதே போல் படத்தினுடைய மிக முக்கியமான படம் அப்படின்னா ஜிவி பிரகாஷுடைய இசை. பாடல்களை தாண்டி ஜிவி பிரகாஷ் வந்து பின்னணி இசையில் வந்து மனுஷன் பிச்சு மேஞ்சிருக்கிறான். ஜிவி பிரகாஷ் பொதுவாகவே வந்து இந்த மண்ணின் படங்கள் ஒரு மண்ணினுடைய இசையை வந்து கொடுக்கக்கூடிய இயக்குனர். குறிப்பு நிறைய வந்து பாரம்பரிய வாத்தியங்களை பாரம்பரிய இசைக்கரங்களை பயன்படுத்தி இந்த படத்தில் வந்து பிஜியை போட்டிருக்காரு. ரொம்ப சிறப்பாக இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்து செல்வதற்கு, படத்தை வந்து தொய்வின்றி பார்ப்பதற்கு ஒரு 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 காட்சியிலோடு நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சும்மா உட்காந்து அப்புறம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, இந்த படம் எப்படி இருக்கு, வேற படத்துக்கு போயிருக்கலாமா அப்படின்னு பேசுறதுக்கான எந்த வாய்ப்பையுமே இந்த படம் கொடுக்கல. ஆடியன்ஸ் டிஸ்கஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு படம் தொடர்ச்சியாக தொய்வின்றி செல்வதற்கு ஜிவி பிரகாஷோட இசை வந்து பெரும்பங்கு ஆட்டியிருக்கு. அதே போல ஒட்டுமொத்த படத்தையும் தாங்கி நிற்பது ஆரியா அவர்களுடைய நடிப்பு. நடிப்புன்னு சொல்றதை விட அவருடைய தொடை அவருடைய கட்டுமஸ்தான அந்த உடம்பு தான் தாங்கிக்குன்னு சொல்லணும். ஏன்னா படத்தில் வந்து ஐட்டம் டான்ஸ்லாம் கிடையாது, ஆரியாவே எல்லா பாட்டுக்கும் குத்துப்பாட்டு ஆடிக்கிட்டு இருக்காப்புல. படத்தில் முதல் காட்சி தொடங்கி இறுதி காட்சி வரைக்கும் எப்போ சண்டை வந்தாலும் அடிக்க தயாரா, 100 பேர் அடித்து வீழ்த்த தயாரா. காலைல 5 மணிக்கு பல் தேய்ச்சிட்டு இருக்கும்போதே 10 பேர் வந்தாலும் பறக்க வர அளவுக்கான உடல்வாக அவருக்கு இருக்கிறனால அந்த அடி அவர் எத்தனை முறை எத்தனை பேர் அடித்தாலும் அதை நம்ம நம்ப முடியுது, அதாவது ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. அந்த அளவுக்கு காட்சி அமைப்பு இருக்குது. ஆரியா உயிரை கொடுத்து வச்சுக்காரு. சார்பட்ட பரம்பரையில் ஒரு வெர்சனுடைய ஆரியா பார்த்தோம்னா உண்மையிலே காதர் பாஷாங்கிற முத்துராமலிங்கம் படத்தில் வேற ஒரு வெர்சன் ஆரியா பார்க்கலாம். இரண்டாம் பாக அதாவது படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் ஆரியா பேசிய வசனங்கள் எல்லாருமே பெரும்பான்மை நடிகர்கள் பேச தயங்குற வசனம். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறவங்க முன்னாள் சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க கூட சொல்ல தயக்கப்படுற வசனங்களை ஆரியா துணிச்சலாக பேசியிருக்காரு. ஆரியா ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்துடைய பின்னணியில் பிறந்தவர். அவர் இந்த வசனங்களை பேசியது உண்மையிலே ஆரியாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒட்டுமொத்தமாக இந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, இங்கே இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள். குறிப்பாக வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து பாகிஸ்தான் பிரிந்த பொழுது இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு இங்கே ஒரு கும்பல் சொல்லிச்சு. அப்போ முத்துராமலிங்க தேவர் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு, இந்த மண்ணில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய மாமன் மச்சான்கள், எங்களுடைய உறவினர்கள். அவர்களுக்கு ஒரு சிக்கல் வர வேண்டும் என்றால் அடியனை தாண்டித்தான் வர வேண்டும், அவர்களை தொட வேண்டும் என்றால் அடியனை தாண்டித்தான் தொட வேண்டும். உங்களுக்கு எந்த சிக்கலும் வராமல் இந்த மண்ணிலே வாழ்வதற்கான எல்லா வசதிகளும் நாங்கள் செய்து தருவோம் என்று அவர்களுக்கு பக்கம் நின்றால் முத்துராமலிங்க தேவர். அப்படி முத்துராமலிங்க தேவர் நின்றதால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக அங்காளி பங்காளியாக நிற்கிறது. அப்போ இஸ்லாமிய இந்த முத்துராமலிங்க தேவர் பிறந்து ஒரு கை குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தாயார் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்த பிறகு 6 மாத கை குழந்தையாக இருந்த முத்துராமலிங்கத்திற்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அந்த நன்றி கடன் இன்றைக்கு வரைக்கும் அந்த 2 சமூகங்களையும் இணக்கமாக இருப்பதற்கு காரணமாக அமைது. அது படத்தில் ஒரு மேம்போக்காக அதை வந்து எடுத்திருக்காங்க. அது ஒரு காட்சியில் சொல்லுவார் ஆரியா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தவனுக்கே நன்றியோட போம், தாய்ப்பால் கொடுத்தது உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமாக இருப்போங்கிற வசனம் வந்து அது முத்துராமலிங்க தேவருக்காகவே எழுதப்பட்ட வசனம் போல எனக்கு தோன்றியது. உண்மையிலே இப்படி ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்த முத்தையா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த படம் சங்கிகளுக்கான படம். மதத்தை வச்சு எவன் அரசியல் பண்ணுறானோ, மாட்டை வச்சு எவன் அரசியல் பண்ணுறானோ, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை எவன் தூண்டுறானோ, எவன் மதத்தை தூக்கிக்கிட்டு கொண்டாடுறானோ அவன் தான் அந்த படத்தை பார்க்கணும். பார்த்தா தான் கொஞ்சமாவது திருந்துவானுங்க. மிக முக்கியமாக படத்துடைய கதாபாத்திர தேர்வுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ பொதுவாகவே முத்தியாவுடைய படத்தில் ஒரு பெரிய சினிமாவில் இருக்க ஒட்டுமொத்த டீமும் இறக்கிடுவார். கோடம்பாக்கத்தை கொண்டு போய் ராமநாதபுரத்தை இறக்கி வச்ச மாதிரி தான் அந்த படத்துடைய நடிகர்கள் கூட பார்க்க முடிஞ்சது. வடநாட்டு பெண்ணாக இருந்தாலும் மகாராஷ்டிராவை பூர்வமாக கொண்ட பெண்ணாக இருந்தாலும் இந்த படத்தின் நடிகையாக நடிச்சிருக்க சித்தி இர்தானி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக
அந்த மண்ணுக்காக ஒன்றி அந்த அதனுடைய அவங்களுடைய முகம் அவங்களுடைய உடல் மொழி எல்லாமே வந்து அந்த ராமநாதபுரத்தில் பிறந்த ஒரு பெண் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள். மிக குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு திரைப்படங்கிறது ஒன்று மக்களுடைய வழியை கடத்தணும், இல்லை மக்களுக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கணும். இந்த படம் வழியை கடத்துவதை தாண்டி மக்களுக்கான ஒற்றுமையை பேசியிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு தமிழர்களும் திரையில் சென்று பார்க்க வேண்டிய படம் இந்த காதர் பாஷாங்கிற முத்துராமலிங்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.